குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் தங்கம் விலை குறையுமா, அதை பற்றி தான் இப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி, இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் 5915 ரூபா. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 5920 ரூபா 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு. இன்னைக்கு வெள்ளி விலை வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா ஒரு கிராம். இந்த விலை அதிகரிப்பு தொடருமானு கேட்டிங்கன்னா, வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது, வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஏற்கனவே நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனல்லே நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, 2022 டிசம்பர் முடியும் போதே 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் 6000 ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 2023ல் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதம் 6000 வந்துடும், அடுத்த மாதம் 6000 வந்துடும் இப்படி சொல்லிக்கிட்டே வந்தேன். நான் கூட அப்புறம் என்ன நினச்சேன்னா, 2022 டிசம்பர் முடியும் போது நம்ம வரும்னு சொல்லி சொன்னோம், 2022 டிசம்பர் முடியும் போது வரும்னு நான் சொன்னேன். 2023 டிசம்பர்லையாவது அந்த 6000 எட்டிருங்கிற மாதிரி தான் சில தகவல்கள் வந்து எனக்கு வந்து சேர்ந்தது. ஆனால் கிட்டத்தட்ட அது நெருங்கிருச்சு, 5900 ரூபா வரைக்குமே வந்துருச்சு. டிசம்பர் 4ஆம் தேதி 2023 டிசம்பர் 4ஆம் தேதி 5975 ரூபா வந்துச்சு ஒரு கிராம் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம். அதுதான் வந்து ஹையஸ்ட் ரேட்டு, 2023லேயே ஹையஸ்ட் ரேட்டுனா அந்த ரேட்டு தான். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு, 5915 ரூபா, வெள்ளி வந்து 80 ரூபா. இன்னும் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு 5950 ரூபா வரலாம் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம். வெள்ளி வந்து 81 ரூபா 82 ரூபா வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த மாதத்தில் ஜனவரி 2024 இந்த மாதத்தில் 6000 தாண்டி கூட போகலாம் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு, தெரிவிக்கின்றன. நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்தும் சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கத்தின் மீதான முதலீடு நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனால தான் இந்த விலை அதிகரிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்குது. நடுத்தர வர்க்க மக்களுமே தங்கத்தின் மீதான முதலீடு நல்லது அப்படின்னு சொல்லி அவங்களும் முடிவெடுத்து தங்கத்தின் மீதான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே பொருள் கோல்டு. இப்போ நம்ம ஒரு தங்கம் வாங்கி வச்சுருந்தோம்னா உடனே அதை கொண்டு போய் அடகு வைக்கலாம், உடனே விற்கலாம், அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே தங்கத்துக்கு தான் இருக்குது. அதனால தான் தங்கத்தின் மீதான முதலீடை மக்களும் விரும்புகிறாங்க, முதலீட்டாளர்களும் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதனால தான் விலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது, வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. நான் சொன்ன செய்தி, இந்த தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிவிடுங்க, பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது திரை விமர்சனத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.